ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டாங்சாங்கோட DZZ02130 டைமண்ட் ட்ரில்லை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னா, நம்ம அந்த வீட்டில எல்லாம் ஃபஸ்ட்டே கட்டியிருப்போம், லைக் எப்படின்னா ஏசி மாட்டுற ஹோல்ஸ் இல்லாமல் கட்டியிருப்போம். அந்த மாதிரி சமயத்தில் வந்துட்டு நம்ம நார்மலாக வச்சு சுற்றி வச்சு ஓட்ட போட்டால் எல்லாமே அடிச்சு உடச்சோம்னா எல்லாமே கசகசான்னு போகும். ஆனால் இந்த மாதிரி மிஷினில் வந்துட்டு நீங்கள் தாராளமாக ஓட்ட போடுறப்ப கரெக்டாக ரவுண்டாக எக்ஸாக்ட் ரவுண்ட் ஷேப்பில் ஹோல்ஸ் விழுகும். வாங்க, மிஷின் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இது கூட ஹேண்டில், மேனுவல் புக்கு வந்துட்டு, தண்ணி போகிறதுக்கு இன்லெட் ஓஸு, அப்புறம் ஒரு ஸ்பேனர், ஒரு ஹேண்டில். ஸோ இது வந்துட்டு பெட் டைப் ட்ரில்லிங், அதாவது இதை நீங்கள் வந்து செவுத்தில் ஃபிட் பண்ணிவிட்டு ஹோல்ஸ் போடுற மாதிரி இருக்கும். இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 30 mm வரைக்கும் பிட்டு போட்டுப்பா. ஏன் இது வந்துட்டு 130 mm? மிஷினுக்கும் அந்த சைடில் இருக்க அந்த பில்லர் மாதிரி இருக்க இதுக்கும் வந்துட்டு கேப் அவ்வளோதான் வரும். ஸோ அதுக்கு மேலே இருக்க பிட்டை வந்து இதில் மாட்ட முடியாது. இதுக்கு இது வரைக்கும் தான் உங்களுக்கு கெப்பாசிட்டி உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா கிடையாது. நம்மக்கிட்ட 15 bit போடுற வரைக்கும் இருக்குது. இது வந்துட்டு பெட் டைப் மட்டும் இல்லாமல் நம்ம கையில் பிடிச்சி போடுற மாதிரியும் இருக்குது. ஸோ இது எப்படி அசம்பிள் பண்ணுறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, முதல்ல ஹேண்டில் இந்த இடத்துல மாட்டிக்கிறேன். இந்த ஹேண்டில் எதுக்காகன்னா அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்காக, அதாவது மிஷின் வந்துட்டு மேலேயும் கீழேயும் போயிட்டு வர்றதுக்காக இந்த இது. நம்ம வந்துட்டு நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம், அதாவது ஃபாஸ்ட்டாக மூவாத்தா இது பண்ணுறதுக்கு இது வந்துட்டு லாக்கு. ஏன்னா ஒரே இதாக வந்துட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டே இருக்க முடியாது, அதனால் இது வந்துட்டு அப்படின்னா லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அப்போ வந்துட்டு மிஷின் மேலேயோ கீழேயோ போகாதீங்க. ஈவன் நீங்கள் வந்துட்டு ஓப்பனாக இது பண்ணிங்கனாலும் போகாது. கீழே மட்டும் லாக் பண்ணாமல் மேலேயும் லாக் பண்ணுறதுக்காக தான் வந்துட்டு இந்த விட்டு கொடுக்குறாங்க. இது என்னென்னா, இங்கே வந்துட்டு மேலே வந்துட்டு ஒரு ஹோல்ஸ் இருக்கும் த்ரெட்டு போடுற மாதிரி. ஸோ அதில் வந்துட்டு இதை லாக் பண்ணிக்கணும். நான் லாக் பண்ணிட்டேன். ஸோ இது கூடயே வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு ஹேண்டில் கொடுக்குறாங்க. இது எந்த இடத்துல மாட்டணும்னா, இது கூடயே வந்துட்டு பின்னாடி பார்த்தீங்கன்னா கழட்டி மாட்டுறதுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து கழட்டி மாட்டுக்கு மிஷினெல்லாம் மாட்டியாச்சு. இப்போது இந்த ஃபேஸிங்கில் இருக்கிறதுனால நீங்கள் வந்துட்டு ட்ரில் போட முடியாது. நீங்கள் ட்ரில் போடுறப்ப வந்துட்டு இந்த பெட்டை கழட்டி திருப்பி அந்த ஆப்போசிட் சைடில் போட்டுக்கணும். இதில் ஏன் வச்சு இப்படியே போட முடியாதுன்னா, இதை வந்துட்டு ஸ்ட்ரெயிட் சேங்கர் இருக்கிறதுனால ஸ்ட்ரெயிட்டாக போய் இந்த எஜ்ஜில் தான் முட்டும். அப்போ நீங்கள் வந்துட்டு இதை வச்சு ஹோல்ஸ் போட முடியாது. இங்கே ஹோல்ஸ் போடுறப்ப வந்துட்டு இந்த பெட்டை அப்படியே திருப்பி மாட்டிக்கலாம். அதுக்குண்டான இதுவும் கொடுத்துருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பேனர் போல்ட் கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம கழட்டிட்டு இது பெட்டை திருப்பி போட்டுக்கலாம். ஸோ வாங்க, எப்படி அது வேலை செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. இங்கே ஆன் பண்ணிவிட்டு மட்டும் ஆன் பண்ணிட்டால் மட்டும் ஃபுல்லாக ரன் ஆகாது. நம்ம அது கூடயே இங்கே வந்துட்டு கை பக்கத்துலேயே வந்துட்டு கண்ட்ரோலர் கொடுத்துருப்பாங்க, ஆனு ஆஃபு. நம்ம இதில் ஆன் பண்ணி வச்சுட்டு நம்ம இதில் வந்துட்டு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், ஆன் ஆஃப் பண்ணி. வாங்க, இப்போ எப்படி வேலை செய்யுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் வந்து மிஷின் ஆன் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதிலேயே வந்துட்டு மிஷின் ஆஃப் பண்ணிக்கலாம். ஆன் பண்ணுற பட்டன் இங்கே கீழே இருக்கு.
பாய்.